வெல்கம் டு மாம்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்னோட பிரெஸ்ட் மில்க் ஃபீடிங் ஜேர்னி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ட்ரூவாக என்ன நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அண்ட் எப்படி வந்து பிரெஸ்ட் மில்க் சப்ளையர் ஒரு 10 ml ஆல்மோஸ்ட் 1000 ml அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து சி செக்ஷன் டெலிவரி தான் ஆச்சு. ஸோ அதனால ஒரு 3rd day வந்து பிரெஸ்ட் மில்க் பம்ப் பண்ணி பார்த்தபோது என்னாச்சுன்னா இட் வாஸ் ஜஸ்ட் 5 to 10 ml தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு லோ செக்ரீஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால பீடியாட்ரிஷியன் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மெடிசன்ஸ் கொடுத்தாங்க, ப்ளஸ் குழந்தைக்கும் வந்து ஃபார்முலா மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு அது வந்து இன்ட்ரடியூஸ் ஃபார்முலா மில்க் கொடுக்குறதுல வந்து எனக்கு வந்து டோட்டலாக வந்து அக்செப்டன்ஸே கிடையாது. பட் வேறு வழி இல்லை, குழந்தை பசியாக இருக்க வேணாமேங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து ஃபார்முலா மில்க் வாங்கினேன். ஸோ நான் வந்து எப்படி வந்து பிரெஸ்ட் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணி நிறைய ப்ரௌஸ் பண்ணி எல்லா விஷயமே வந்து ட்ரை பண்ணேன். ஸோ ஃபுட்டில் எப்படி பண்ணலாம் அண்ட் வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சில மெத்தட்ஸ்லாம் ரொம்பவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபார்முலா மில்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா வந்து குழந்தை அதுக்கப்புறம் வந்து பிரஸ்ட் மில்க் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி என்னோட கேஸில் அந்த மாதிரி இல்லை. எனக்கு வந்து ஃபார்முலா மில்க்கும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பிரஸ்ட் மில்க்கும் வந்து ஷி வாஸ் கம்ஃபர்டபிளி ஹேவிங். ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஃபீட் பண்ண தான் வந்து பிரஸ்ட் மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து சைமல்டேனியஸ்லி ஃபார்முலா மில்க்கும், ஏன்னா வீட்டில் யாராவது வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா வந்து என்ன பண்ணிடுவாங்க, குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு உடனே வந்து ஃபார்முலா மில்க் வந்து கலந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன பண்ணணும்னா அதை சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து குழந்தையால் திரும்ப வந்து நம்மகிட்ட வந்து பால் குடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஐ யூஸ் டு பம்ப். ஸோ பிரஸ்ட் பம்ப் வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து பம்ப் பண்ணி மில்க் எடுத்து வச்சுட்டு அதை வந்து குழந்தைக்கு நெக்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும்போது அதை வந்து ஃபீடிங் பாட்டிலில் போட்டு நான் வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் 3 months வந்து ரொம்பவே வந்து டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா மில்க் சப்ளை லோவாக இருந்ததுனால அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுலேயே வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆல்மோஸ்ட் 3 years வரைக்கும் என்னோடய குழந்தைக்கு நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே வந்து ஃபீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு சின்ன ரிக்ரெட் கூட இருக்குது, ஒரு 4 years வரைக்கும் ஃபீட் பண்ணியிருக்கலாம் பிகாஸ் இட் இஸ் ஆல் யூனோ ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ லைஃப் டைம். பட் அவளுக்கு என்னென்னா வந்து நைட் டைமில் ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப் இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை நான் சாப்பிட்ட ஃபுட் எதுவும் ஒத்துக்கலையோ, இன்ஃபேக்ட் வீட்டில் தான் சாப்பிடுவோம் வெளியிலலாம் கூட சாப்பிட மாட்டோம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தே நைட் டைமில் அவளுக்கு ரொம்ப அன்டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கும். ஸோ நான் 3 years கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் அவள் வந்து நல்லா தூங்கவே ஆரம்பித்தா. ஸோ அதுவும் ஒரு ரீசன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஏர்லி ஈவினிங் ஒரு 3 years நான் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஐ மீன் பிரெஸ்ட் மில்க் வந்து எப்படி ஈஸி டிப்ஸில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீடிங், அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதை தான் நீங்கள் வந்து ரொம்ப வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஃபீட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக லோ பிரெஸ்ட் மில்க்குங்கிற கான்செப்டே கிடையாது. உண்மை என்னன்னா வந்து டைம் எடுக்கும், நம்ம பாடிக்கு ஜஸ்ட் கொஞ்ச நாள் வந்து டைம் எடுக்கும். அதுவும் ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு இல்லை சி செக்ஷன் டெலிவரி இந்த மாதிரினா அட்லீஸ்ட் ஒரு 1 week வந்து டைம் எடுக்கும் ஃபார் த பாடி டு யூனோ அக்ளமடைஸ் டு தி சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளை வந்து நார்மலாகவே ஆகிடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா இந்த 1 week டைமுக்குள்ள டாக்டர்ஸோட அட்வைஸால் நம்ம வந்து ஃபார்முலா மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ நிறைய குழந்தைங்க வந்து அந்த மில்க் சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ மதர் வந்து ஃபீட் பண்ணாலும் வந்து அவ்வளோவா குழந்தை குடிக்காத வாசி அவங்களோட சப்ளை வந்து லோ ஆகிக்கிட்டே போகுது. இதுதான் வந்து முக்கியமான ரீசன். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாலே போதும், ஒரு 1 week வரைக்கும் லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பாடி வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வந்து செக்ரீட் பண்ணும். இது ஒரு அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு ட்ரூத் இது. பிகாஸ் வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து கம்மியாக டெஃபினட்டாக செக்ரீட் ஆகாது, குழந்தைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து செக்ரீட் ஆகும். ஸோ நீங்கள் டிமாண்ட் அண்ட் சப்ளையை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள், ஒரு 2 hours இன்டர்வல்ஸில் ஃபீட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட ஷார்ட்டர் இன்டர்வல்ஸில் வந்து ஃபீட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக ஃபீட் பண்ண இட் இஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து செக்ரீஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து அவங்க வந்து சக் பண்ணுறாங்கங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தை வந்து நல்லா வாயை திறந்து வந்து பால் வந்து குடிக்கலைன்னா மில்க் சப்ளை வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ வந்து குழந்தையோட வாயை நல்லா திறந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்கள வந்து சக் பண்ண வைங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து நல்லா வந்து குழந்தையால் குடிக்க முடியும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க குடித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது ரெண்டு தான் வந்து ரொம்ப மெயினான ஃபேக்டர்ஸ். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிவிடுங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட். ஸோ ஃபுட் வந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் வந்து பிளே பண்ணுது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரெஸ்ட் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃபுட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சாப்பிடுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நட்ஸ் சாப்பிட்லாம். நட்ஸில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, அது குழந்தைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம். அதை தவிர ஃபெனோக்ரீக் சொல்லுவாங்க இல்லையா, வெந்தயம், ஸோ அதை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து சோக் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கலாம், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லிக். கார்லிக் நான் வந்து பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கார்லிக்கை வந்து வந்து பாலில் போட்டுட்டு வேக வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம், ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன இது, எக்ஸாம்பிள் ஃபிஷ் நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா வந்து சில ஃபிஷ்ஷஸ் வந்து மில்க் செக்ரீஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஆனால் வந்து நீங்கள் ஃபிஷ் வந்து சாப்பிடும்போது உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டே சாப்பிடுங்க, பிகாஸ் நிறைய ஃபிஷ்ஷில் மெர்குரி கண்டென்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அது வந்து குழந்தைய அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்லாம் அண்ட் ஓட்ஸ் அண்ட் பார்லி சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஃபுட்லாம் நீங்கள் இன்டேக் பண்ணும்போது மில்க் செக்ரீஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஃப்ளூயட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால மினிமம் ஒரு 4 liters ஆஃப் வாட்டர் அது நீங்கள் வந்து குடிங்க. தண்ணி இல்லைனா நீங்கள் மில்க் எடுத்துக்கலாம், இல்லை ஜூஸ் எடுத்துக்கலாம். உங்களால் எது எந்த ஃபார்ம் ஆஃப் ஃப்ளூயட்ஸ் எடுத்துக்க முடியுமோ நீங்கள் வந்து அந்த ஃபார்மில் எடுத்துக்கோங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் லாஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக தேவை. அட்லீஸ்ட் குழந்தை இருக்கும்போது எப்படி தூங்குறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அட்லீஸ்ட் குழந்தை தூங்குற டைமில் வந்து தூங்குங்க. இல்லை குழந்தை யாராவது பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் தூங்குங்க. மினிமம் 6 hours ஆகாது உங்களுக்கு வந்து ஸ்லீப் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த இது எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் வந்து பர்சனலாக இது எல்லாம் தான் வந்து ஃபாலோ பண்ணேன். இன்ஃபேக்ட் டாக்டர் கொடுத்த மெடிசன் கூட நான் வந்து எடுத்துக்கல, வெறும் வந்து அந்த லாக்டேஷன் அந்த கேலட் கிரானியூல் சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும்தான் நான் வந்து எடுத்துக்கிட்டா. அவங்க கொடுத்த டேப்லெட் கூட நான் வந்து எடுத்துக்கல. ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கண்டினியூஸ் ஃபீடிங் பண்ணதுலேயே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதை தவிர ஃபுட், ரெஸ்ட், வாட்டர் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க எப்படி சக் பண்ணுறாங்க அந்த மெத்தடை நம்ம வந்து மாற்றி இதெல்லாம் வந்து பண்ணோன்னா ஒரு 3 monthsலேயே வந்து நல்லா மில்க் சப்ளை வந்து உங்களுக்கு ரெகுலேட் ஆகிடும். அண்ட் நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் வந்து குழந்தைய வந்து ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளோ இயர்ஸ்க்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பெயின் இருக்குது பிரெஸ்ட் ஃபீடிங் போது வந்து பெயின் இருக்குன்னா அது ஒன்லி ரீசன் வந்து குழந்தை வந்து கரெக்டாக வந்து சக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அர்த்தம். ஸோ நீங்கள் திரும்ப வந்து குழந்தைய வந்து ஐ மீன் அவங்க வந்து சக் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அவங்க வாயை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப வந்து கரெக்டாக அவங்கள வந்து சக் பண்ணுவீங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து பெயின் எல்லாமே குறைஞ்சிரும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நிப்பிள் க்ரீம், உங்களுக்கு எதுவும் சோர் நிப்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணாத சமயத்தில் நிப்பிள் க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிம்பிள் சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு மெமரபுளாக இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 6 monthsஆவது வந்து 6 months to 1 year ஆகுது குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக ஃபீட் பண்ணுங்கள். பிகாஸ் பிரெஸ்ட் மில்கில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து வேறு எதுலேயுமே கிடையாது. பட் உங்களால் ஏதாவது ஒரு ரீசனால் ஃபீட் பண்ண முடியலன்னா ப்ளீஸ் டூ நாட் ஃபீல் பேட். ஏன்னா வந்து யூ ஆர் அ மதர் அண்ட் உங்களால் வந்து வேறு எல்லா ஃபார்ம்ஸ்லேயும் குழந்தைக்கு வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ நம்மளால் வந்து ஃபீட் பண்ண முடியலை, ஸோ நம்ம வந்து குழந்தைக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. இட் இஸ் ஆல் நோ இட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். ஸோ உங்களால் பண்ண முடிஞ்சால் வெல் அண்ட் குட், அதர்வைஸ் நீங்கள் வந்து வேறு விதமாக வந்து குழந்தையோடு வந்து நீங்கள் வந்து பாண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.